சிவகங்கையில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தின் போது நரிக்குறவர்கள் தரையில் அமர்த்தப்பட்டது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். கண்டிப்பாக நந்தா, இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அதுல வந்து தேவகோட்டையில் இருந்து நரிக்குறவர்கள் சுமார் ஒரு 100 மேற்பட்டவர் வந்து பட்டா சம்பந்தமாக மனு கொடுக்க வந்திருந்தனர். அப்போது அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியில் தரையில் வைத்து சில அதிகாரிகள் தரையில் உட்கார் கூறப்பட்டது. அதுபோல உள்ளே விடாமலும் அனுமதிக்க மறுத்துள்ளனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் நாலேஜுக்கு கொண்டு சென்ற பிறகு நம்மளுக்கு இதுக்கு கொடுத்து தகவல் கொடுத்தலாம், அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். வந்தா மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டதுல என்ன மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பட வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பா நந்தா, அதாவது இந்த என்னுடைய நாலேஜுக்கு வரவில்லை, அதனால வந்து இப்ப தற்போது இந்த செய்தியின் அடிப்படையில வந்து இதுக்கு யார் பொறுப்பு, இது யார் காலை என்பது, எந்த அதிகாரிகள் கூறினார்கள் என்பது குறித்தும் அந்த நரிக்குறவர்கள் இணைத்து மக்கள்கிட்டையும் விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் கூறின அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தற்போது விசாரணை செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு முக்கிய விஷயங்கள், முக்கிய சலுகைகளை நரிக்குறவின மக்களுக்கு தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை, இது எல்லோருக்குமே கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா பார்க்க முடியுது. அவங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பா ஆட்சியர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் தொடர்பான மக்களை சந்திக்க முடிஞ்சதா அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது ஆட்சியர் ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டார், என்ன சொல்றதுன்னா அவங்களை உட்கார வைக்கிறதுக்கான அவசியம் யாருக்கும் கிடையாது, அந்த மாதிரி யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் என்ன கூறியிருந்தால், நாங்களும் மனிதர்கள் தான் என்றும், எங்களை ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள், நாங்கள் ஏன் உட்காரக்கூடாதா என்றும் கூறியிருக்கின்றனர். வெளியே போ ஒரு ஒருமையில் பேசியதாகவும் நம்மிடம் கூறியிருக்கின்றனர். நந்தா சிதம்பரம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்குட்டை அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட நரிக்குறவை இன மக்கள் காலியான இருக்கைகள் இருந்த போதிலும் கூட தரையில் அமர்த்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நரிக்குறவையின் பெண் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி ஐயாங்களை கேட்டுட்டு பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வருவோம் வந்தோம், அத நாங்க தரையில உட்கார கூடாதா, கீழே உட்காரணுமா? எங்களையும் பட்டா கொடுத்து இடத்த கொடுத்து எங்க மக்கள் புள்ள குட்டி வெயில கிடக்குற